வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக கட்டாரிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். செய்தியின் இறுதியில் நேற்றைய செய்திகளுக்கு கொமெண்ட் செய்தவர்களின் பெயர் விவரங்கள் ஒலிக்கப்பட இருக்கின்றது. முழுமையாக பாருங்கள். ஹமாஸ் சர்வதேச விமான நிலையம் உலகக்கோப்பை விருந்தர்களை பெறுவதற்காக நவீன மற்றும் அதிநவீன விரிவாக்கம் தொடர்பான புகைப்பட தொகுப்புகளை வழங்கியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 58 மில்லியன் பேசஞ்சர் ஒரு ஆண்டுக்குள் வரக்கூடிய கெப்பாசிட்டி கொள்திறன் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அனைத்து எதிர்பார்ப்புகளையும் 2023 கொள்திறன் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக வேர்ல்ட் கப் டெய்லி 1600 விமான பயணங்கள் இருக்குமென்றும் சொல்லப்படுகின்றது. சாத்தியம் எவ்வளவோ தெரியவில்லை. அதே நேரத்தில் 1000 சதுரடி மீட்டர் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. பல்வேறு வசதிகளை கொண்டு ஃபிஃபா உலகக்கோப்பையை மையப்படுத்தி விரிவாக்கம் செய்திருக்கின்றார்கள். அழகான நாடு கட்டார். ஃபிஃபா வேர்ல்ட் கப் கட்டார் 2022 நவம்பர் 20 இடம்பெற இருக்கின்றது. அழகான நாடு தயாராகி கொண்டிருக்கின்றது. ஃபிஃபா வேர்ல்ட் கப்புக்காக இந்த சின்னம் சிறிய நாடு தயாராகி கொண்டிருக்கின்றது என்பது ஆச்சரியமே. ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை முன்னிட்டு கட்டாரில் சொகுசு கப்பலொன்று வருகை தந்திருக்கின்றது. இதில் அனைத்து வசதிகளும் உண்டு. வீட்டுக்கு வீடு ஜி ஹார்கோ ஸ்ரீலங்கா. கட்டாரிலிருந்து இலங்கைக்கு பொருட்களை அனுப்ப விரும்பும் நபர்கள் வீட்டுக்கு வீடு என்று தந்திருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு லக்கேஜை பொறுத்து, வெயிட்டை பொறுத்து அதனுடைய பெறுமதி அமைந்திருக்கின்றது. குறிப்பாக 5 கிலோகிராம், 60 கிலோகிராம் என்றால் 275 ரியால் என்று சொல்லப்படுகின்றது. 50 கிலோகிராம் என்றால் 220 ரியால் என்று சொல்லப்படுகின்றது. 40 கிலோ என்றால் மேக்சிமம் 200 ரியால். மேலும் தொடர்பிலக்கம் வாட்ஸ்அப் இலக்கம் 55 18 90 0 3 சி ஹார்கோ வீட்டுக்கு வீடு டெலிவரி. உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா ஆரம்பமாகிவிட்டது. நவம்பர் 20 தொடங்க இருக்கும் உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா கத்தார் தயாராகிவிட்டது. 22 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கட்டாரில் இம்மாதம் 20 தொடங்குகின்றது. கட்டார் தலைநகர் தோஹாவை சுற்றி 8 கால்பந்து மைதானங்கள் இதற்காக தயார் நிலையில் உள்ளது. புதிதாக கட்டப்பட்ட ஸ்டேடியம் நட்சத்திர விடுதிகளை மிஞ்சும் அளவுக்கு இருக்கின்றது. 32 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டித் தொடர் மொத்தம் 29 நாட்கள் நடைபெறும். 8 குரூப்பில் தலா 4 அணிகள் இடம்பெற்ற நிலையில் மொத்தம் 48 லீக் போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு குரூப்பிலும் முதல் 2 இடம் பெறும் அணிகள் நாக் அவுட் போட்டிகளுக்கு தகுதி பெறும். மொத்தம் 64 போட்டிகளை கொண்ட இந்த போட்டித் தொடரின் இறுதியாட்டம் டிசம்பர் 18 நடைபெறுகின்றது. முதல் முறையாக அரபு நாடுகளில் போட்டி நடைபெற இருப்பதை அடுத்த உலகம் முழுக்க இருந்து கால்பந்து ரசிகர்கள் கட்டார் நாட்டில் குவியத் தொடங்கி இருக்கின்றன. தவிர சொகுசு கப்பல்களும் தங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளும் துவங்கி இருக்கின்றன. தோஹா முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதுடன் இது குறித்த வீடியோ காட்சிகள் இணைக்க இருக்கின்றார்கள். கட்டாரில் முக்கிய இடங்களிலும் விதவிதமான சிற்பங்கள் காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கின்றமை கட்டாரில் இருக்கும் உறவுகள் நேரடியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றன. கட்டார் ஃபிஃபா வேர்ல்ட் கப் தயாராகிக் கொண்டிருக்கின்றது இந்த சின்னம் சிறிய நாடு. ஃபிஃபா உலகக்கோப்பை தோஹா மெட்ரோ தயார் நிலையில் இருக்கின்றது. தோஹா மெட்ரோ தயார் நிலையில் இருப்பதுடன் நேர மாற்றங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிகூடிய நேரம் பயணங்களை மேற்கொள்ள இருக்கின்றது. அதே நேரத்தில் பல்வேறு சலுகைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. சஃபாரி மால் கட்டார். கட்டாரில் இருக்கும் சஃபாரி மால் தொடர்பான புகைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எத்தனை நண்பர்கள் இந்த சஃபாரி மாலுக்கு சென்றிருக்கின்றீர்கள்? ஃபிஃபா உலகக்கோப்பையை கட்டார் 2022 ரசிகர்களை வாழ்த்த அனைவரும் தயாராக இருக்கின்றது. தோஹா துறைமுகத்தில் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் படங்கள் என்ற அனைத்தும் வண்ணங்களால் சோடிக்கப்பட்டிருக்கின்றது, அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது.
கத்தார் பல்கலைக்கழகம் மெஸ்ஸியை வரவேற்கின்றது. கத்தார் பல்கலைக்கழக வளாகத்தில் எட்டி பார்க்க விரும்பாத கால்பந்து ரசிகன் இல்லை என்று இந்த கற்றல். பள்ளி உலக கால்பந்தின் ஸ்டேஷனாக நாட்டின் கல்வி வரைபடத்தில் தலைநிமிர்ந்து நிற்கின்ற விஷயம் வேறொன்றுமில்லை. லியோனோ மெஸ்ஸி ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த பல்கலைக்கழகத்தின் சுவர்களில் வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றார். உலகக்கோப்பையின் போது அணிகளுக்கான அடிப்படை குழுக்களுக்கான ஏற்பாடுகள் மிக விரைவாக தொடங்கியிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அந்த வசதிகளுக்கு ஏற்ப கத்தார் பல்கலைக்கழகத்தை எட்டி பார்க்க இருக்கின்றார் மெஸ்ஸி. உலகக்கோப்பை விசேட பாதுகாப்புக்காக இரண்டு பிரிட்டிஷ் போர்க்கப்பல் கட்டாரை வந்தடைந்திருக்கின்றது. அக்கியராட்சியத்தின் இரண்டு போர்க்கப்பல்களை கட்டார் அமெரிக்க கடற்படையினர் வரவேற்றிருக்கின்றனர். கடற்படை தளத்தில் ஃபீஃபா உலகக்கோப்பை கட்டார் 2022 பாதுகாப்பதற்காக நட்பு படைகள் அடிப்படையில் பிரிட்டிஷ் இரண்டு போர்க்கப்பல் கட்டார் வருகை தந்திருக்கின்றன. அக்கியராட்சியம் அதாவது பிரிட்டிஷின் இரண்டு போர்க்கப்பல் கட்டார் அமெரிக்க கடற்படையை வந்தடைந்திருப்பதாகவும் ஃபீஃபா உலகக்கோப்பை கட்டார் 2022 பாதுகாப்பதற்காக நட்பு அடிப்படையில் இவர்கள் வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இரண்டு கப்பல்களின் பணியாளர்களும் கட்டாரில் இருப்பதும் உலகளாவிய கால்பந்து நிகழ்வை பாதுகாப்பது குறித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 23 ரூபா, இலங்கை ரூபாவில் 100 ரூபா. தொடர்ந்து நேற்றைய செய்திகளுக்கு கொமெண்ட் செய்தவர்களின் பெயர் விவரங்களை வேகமான முறையில் படிக்க இருக்கின்றோம். யாஃபர் செய்திகளுக்கு மிக்க நன்றி, இனிய இரவு வணக்கம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இவர் இலங்கையைச் சேர்ந்தவர். கேராம் இளையராஜா செய்திகள் தந்தமைக்கு மிக்க நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். முகமது நாஃபல் அருமையான பதிவு, உங்கள் பணிதொடர வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருக்கின்றார். மற்றும் மிஸ்ரியா உங்கள் தகவல்களுக்கு நன்றி என்று சொல்லியிருக்கின்றார். சதாம் ஹுசேன் அண்ணா வணக்கம், இன்றைய செய்தி தந்தமைக்கு மிக்க நன்றி, மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். சதாம் ஹுசேன் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பவோர். மற்றும் ஹலா ஹலா குட் நியூஸ் பிரதர், தேங்க்யூ, நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசன் அலி அப்டேட், என்னுடைய கூறிக்கு ஏற்றுக்கொண்டமைக்கு நன்றி, மேன்மேலும் உங்கள் செய்தி சேவைகள் தொடர வாழ்த்துக்கள். ஹசன் அலி, அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். ஃபாத்திமா ரிசானா, சூப்பர் நியூஸ், வாழ்த்துக்கள், கட்டாரில் பணியாற்றி கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். மற்றும் எஸ்கே குமாரி, ஹாய் பிரதர், சூப்பர், வெரி குட் நியூஸ் என்று சொல்லியிருக்கின்றார். இவரும் இலங்கையைச் சேர்ந்தவர். அருள்ராஜ் அருள், குட் மார்னிங், வெரி குட் நியூஸ் என்று சொல்லியிருக்கின்றார். சிவமலர், குட் நியூஸ் அண்ணா என்று சொல்லியிருக்கின்றார். மற்றும் ஆயிஷா முகமது, குட் நியூஸ், நன்றி என்று சொல்லியிருக்கின்றார். எஸ்கே குமாரி, தேங்க்ஸ் பிரதர் என்று சொல்லியிருக்கின்றார். ஐயப்பன் மாதவன், சூப்பர் அண்ணா, தமிழ்நாடு, கன்னியாகுமரி, கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர் என்று சொல்லியிருக்கின்றார். தற்சமயம் மண்டே மார்க்கெட் என்னுடைய இடம் என்றும் சொல்லியிருக்கின்றார். மற்றும் யாஃபர், வெரி குட் நியூஸ் என்று சொல்லியிருக்கின்றார். இவரும் இலங்கையைச் சேர்ந்தவர். மற்றும் ஹயன் டெக், சூப்பர் அண்ணா என்று சொல்லியிருக்கின்றார். சிவப்பு சட்டை ஜெயா, குட் என்று சொல்லியிருக்கின்றார். மற்றும் வித்யா ராஜ் பாலகிருஷ்ணன், வெரி வெரி நைஸ் என்று சொல்லியிருக்கின்றார். முருகன் முருகன், சவுதி அரேபியா செய்தி என்று சொன்னீர்கள், அடுத்த முறை கவனமாக வாசிக்கவும் என்று சொல்லியிருக்கின்றார். மன்னிக்கவும், தவறுகளுக்கு மன்னிக்கவும் முருகன் முருகன். மற்றும் ஃபஸ்மி ஃபஸ்மி அண்ணா, வணக்கம் என்று சொல்லியிருக்கின்றார். மற்றும் சகாயா ஜெனிஃபர், இனிய காலை வணக்கம் அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். யோசப் அனீஸ் யோசப், நான் லக்ஷ்மி தனா, வணக்கம், நன்றி நியூஸ் தந்தமைக்கு என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஃபஸ்மி ஃபஸ்மி, கோல்டு ரேட் கட்டார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நாளையிலிருந்து கட்டார் பற்றிய தங்க நிலவரங்களை தர இருக்கின்றோம். ஃபஸ்மி ஃபஸ்மி. மற்றும் ஹரிசின், நன்றி என்று சொல்லியிருக்கின்றார். மற்றும் மூனா ரிச், குட் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கொமெண்ட் செய்த உறவுகள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.